Welcome to Target Tnpsc Villupuram. Welcome to Target Teams, Target Assistantt, Target Tnpsc Villupuram. நாம இப்ப இந்த காணொலியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போறோம். 2019 TNPSC குரு 4 எழுதிய தேர்வர்களுக்கு மூன்றாம் கட்ட கலந்தாய்வு டேட் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். செய்தி வெளியீட்டு என் பார்த்தீங்கன்னா 62/2021, டேட்டு 18/11/2021 இன்று தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. 19/11 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான தேர்வு குரு 4 அடங்கிய 2018/2019, 2019/2020 உள்ளது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நோட்டிஃபிகேஷனை 14/6/2019 வெளியிட்டிருந்தாங்க. June 14/2006 வெளியிட்டிருந்தாங்க. அப்படி June 14/2019 வெளியிடப்பட்ட அந்த அறிவிக்கையின்படி 19/2018 வாயிலாக விண்ணப்பங்கள் கோரியிருந்தாங்க. இப்பதவிக்கான எழுத்து தேர்வு 2019 நவம்பர் 1 நடைபெற்றது. எழுத்து தேர்வு நோதப்பட்ட மதிப்பெண் விவரம் 18/11/2019 2019 நவம்பர் 12 வெளியிடப்பட்டது. எக்ஸாம் வந்து September 1 நடந்திருக்கு. ஸோ இந்த தேர்வு தொடர்பான மூன்றாம் கட்ட மூலச்சான்ற சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி மற்றும் கலந்தாய்வு தேர்வாணைச்சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் அருகில் உள்ள தேர்வாணை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக பதவிகளுக்கு 25/11/2019 வர November 25 முற்பகல் அன்று நடைபெறவுள்ளது. மேற்கான் சான்று சர்வே போன்ற கலந்தாய்வு அழைக்கப்படும் வினோத்தர மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீடு விதி மற்றும் காலிப்பணி அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியல் தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான தேதி நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை தேர்வாணை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்களுக்கு கலந்தாய்வு அழைப்பானை தனியாக தபால் மூலம் அனுப்பப்படுது. அதாவது வந்து அவங்க இந்த அழைப்பு கடிதம் கால் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா போஸ்டில் அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு SMS வரும் இல்லைன்னா மெயில் வரும், நீங்கள் தான் வெப்சைட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மூன்றாம் கட்ட கலந்தாய்வுக்கு மூலச்சான் சர்வே ஒன்று கலந்தாய்வுக்கு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதார் எழுத்து தேர்வு அவர் பெற்ற மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு விதிகள் விண்ணப்பத்தில் தகவல்கள் மற்றும் நிலவும் காலிப்பணிக்கு ஏற்ப கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்படுவார். எனவே அழைக்கப்படும் அனைவருக்கும் கலந்தாய்வு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி எதுவும் அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற கலந்தாய்வுக்கு வர தவறினால் மறு வாய்ப்பு அழைக்கப்படாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலந்தாய்வுக்கு அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறவங்க டிஎன்பிஎஸ் ஆஃபீஸில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு நீங்கள் உடனே கலந்தாய்வுக்கு அனுமதிப்பாங்க. அனுமதிக்கிறப்போ போஸ்ட்டு வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைனா இல்லை. அதனால் இதை அழைச்சிட்டாங்கன்றதால கட்டாயம் கொடுக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கலந்தாய்வுக்கு வர தவறினால் மறுவாய்ப்பு வழங்கப்படாதுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க வேலையை கொஞ்சம் வேகம் எடுத்துருக்கிறாங்க. நாம் இப்போ படித்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கு நாம் நடைபெற்ற தேர்வாகவும் ஆல் தி பெஸ்ட். வாருங்கள், வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.